இன்னைக்கு வீடியோல 2021 ரிலீஸ் ஆன டாப் 5 ஆக்சன் பிலிம்ஸ்க்கான லிஸ்ட்டை பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல வர எல்லா மூவிஸுமே உங்களுக்கு பிடிக்கணும் நாங்க நம்புறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்க ஆண்டனி மில்ஃப்ளோ, இது உங்க டெஃப் வாட்ச். நம்மளோட லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்கிற மூவி விராத் ஆஃப் மேன். இந்த மூவியோட டேரக்டர் காயரிச்சி. இந்த மூவியோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ ஹெச் ஃபெர்டிகோ அப்படிங்கிற பணத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ற ஒரு கம்பெனில செக்யூரிட்டியா வேலைக்கு சேர்றாரு. அவர் வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்ல அவர் போற ட்ரக்கை கொள்ளையடிக்க பாக்குறாங்க. அப்ப நம்மளோட ஹெச் அந்த கொள்ளக்காரங்க எல்லாரையுமே தாறு மாறா பொறுத்துறாரு. உண்மையிலேயே நம்ம ஹெச் ஒரு செக்யூரிட்டி கிடையாது. அவர் உண்மையிலேயே யாரு, அவர் ஏன் செக்யூரிட்டி வேலைக்கு வந்தாரு அப்படிங்கறதான் படத்தோட மிச்சம் இருக்கிற கதை. ஜேசன் ஸ்டேத்தமோட மூவிஸ் எல்லாமே ஆக்சன் சீக்வன்ஸுக்கு பஞ்சமே இல்லாம இருக்கும். சோ இந்த மூவியும் அதே மாதிரி தான் இருக்கு. இந்த மூவியோட ஸ்கிரீன் பிளே ஒரு பக்காவான ஆக்சன் ஸ்கிரீன் பிளே. இந்த படத்துல ஒரு சில சென்டிமெண்ட் சென்ஸும் இருக்கு. இந்த மூவி தமிழ்ல அவைலபிளா இருக்கு. சோ கண்டிப்பா இந்த மூவியை மிஸ் பண்ணாம பாருங்க. நாலாவது இடத்துல இருக்கிற மூவி ருரோனி கென்ஷின் த ஃபைனல். இந்த மூவியோட டேரக்டர் கேஷி ஓட்டோமோ. இந்த மூவி ஜாப்பனீஸ் மேங்கா சீரீஸ்ல இருக்க ருரோனி கென்ஷின் அப்படிங்கிற கேரக்டர் பேஸ் பண்ண ஒரு மூவி. இந்த மூவியோட கதை என்னன்னா, ருரோனி கென்ஷின் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான சாம்ராஜ் ஜப்பான்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு சக்தி வாய்ந்த வாழ் ஒன்று இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த ருரோனி கென்ஷினை வச்சு அந்த கவர்மெண்ட் காலி பண்ணிரும். இவரும் கவர்மெண்ட் யாரை கொலை சொல்றாங்களோ அவங்கள கொலை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு, யாருன்னு பார்க்கவே மாட்டாரு. ஒரு சில வருஷங்கள் கழிச்சு அவர் அவர்கிட்ட இருக்க அந்த சக்தி வாய்ந்த வாழை மறைச்சு வச்சுட்டு இனி கொலையே பண்ண மாட்டேன் அப்படின்னு அமைதியான வாழ்க்கைக்கு திரும்புறாரு. 10 வருஷம் கழிச்சு அவர் அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கிற அதே ஊர்ல இன்னொருத்தன் இவரோட பேர்ல கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் யாரு, அவனுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறதா படத்தோட கதை. இது ஒரு சாமுராய் படங்கிறதுனால ரத்தம் தெறிக்க தெறிக்க படம் எடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளேல எந்த ஒரு லாகும் இல்ல. இந்த மூவி 1800களில் நடக்குது. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்பவும் சூப்பராகவே இந்த மூவியை நமக்கு காட்டியிருக்காங்க, 1800களில் நடக்கிற மாதிரியே. அது மட்டும் இல்லாம பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பரா இருக்கு, முக்கியமா அந்த ஸ்வாட் சவுண்ட். இந்த மூவி இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு, ஆனாலும் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு மூவி. சோ கண்டிப்பா இந்த மூவியை பாத்துருங்க. மூணாவது இடத்துல இருக்கிற மூவி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9. இந்த மூவியோட டேரக்டர் ஜஸ்டின் லின். இந்த மூவியோட கதை என்னன்னா, நம்ம விண்டிசல் எல்லா ஏழரையும் F8 முடிஞ்சது, இனி ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு இருக்கிறாரு. அப்ப நம்ம ஜான்சினா விண்டிசல கொள்ள வராரு. இதுக்கான காரணம் என்ன, அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷன் என்ன, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறதான் படத்தோட கதை. படத்துல ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்ல. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே சூப்பரா கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. படத்தோட கேஸ்ட் எல்லாருமே வழக்கம் போல ஒரு ஃபேமிலியா நல்ல கனெக்ஷனோட இருக்காங்க. ஜான்சினாவும் புதுசா இந்த மூவியில இறக்கி இருக்கிறது இந்த மூவியில ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. படத்துல ஓடுற கார்ஸுக்கு ஈக்குவலா பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பண்ணிருக்காங்க. லாஜிக்க பத்தி கவலைப்பட மாட்டீங்க அப்படின்னா, இந்த மூவி ஒரு பக்காவான ஆக்சன் ஃபிலிம். ரெண்டாவது இடத்துல இருக்கிற மூவி நோ டைம் டு டை. இந்த மூவியோட டேரக்டர் கேரி ஜோசி ஃபுகுனாகா. படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஜேம்ஸ் வான் சீக்ரெட் ஏஜென்ட் சர்வீஸ்ல இருந்து ரிலீவ் ஆகி சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. வழக்கம் போல ரிலீவ் ஆயிருக்கிற நம்ம ஜேம்ஸ் வானுக்கு அவரோட ஃப்ரெண்ட் ஒரு வேலையை கொடுக்கறாரு. அது என்னன்னா, ஒரு சயின்டிஸ்ட வில்லன் குரூப் கடத்திடுறாங்க, அவங்கள நம்ம பாண்ட் காப்பாத்தணும். இந்த வேலையை நம்ம பாண்ட் செஞ்சு முடிச்சாரா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட கதை. வழக்கமான ஜேம்ஸ் வான் மூவி மாதிரியே இந்த மூவியில ஆக்சன் சீன்ஸ் எல்லாமே பிரிச்சு மெஞ்சிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபியும் இந்த மூவியில வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. கூடவே ஹான்ஸ் ஜிம்மரோட மியூசிக் வேற. கிட்டத்தட்ட இந்த மூணு விஷயமே நம்மள சீட்டோட புடிச்சு வச்சுக்கோ. இந்த மூவி தான் டேனியல் கிரேக்கு கடைசி ஜேம்ஸ் வான் ஃபிலிம். சோ அங்கங்க இந்த மூவில சென்டிமெண்ட் எட்டி பாக்குது. கேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. முக்கியமா என்னோட ஃபேவரட் ஆக்டர் ராமி மலக் அவரோட ரோல சூப்பரா பண்ணிருக்காரு. ஜேம்ஸ் வான் மூவினாலே கண்டிப்பா ஒரு கில்மா சீன் ஆவது இருக்கும். இந்த மூவிலயும் அது இருக்கு. சோ இந்த மூவியை குடும்பத்தோட பார்க்கலாமா வேணாமாங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இந்த மூவி தமிழ்ல அவைலபிளா இருக்கு. லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிற மூவி ரெட் நோட்டீஸ். இந்த மூவியோட டேரக்டர் ராசன் மார்சல் தர்பர். படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ ராக் இன்டர்போல் ஏஜென்டா இருக்கிறாரு. அவரு ஆர்டிஃபாக்ட்ஸ் திருடுறதுல நம்பர் ஒன்னா இருக்கிற கேல்கடட்ட பிடிக்க ரயன் ரெனால்ட்ஸோட கூட்டு சேர்றாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து கேல்கடட்ட பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட கதை. இந்த படம் தான் இந்த வருஷத்தோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி. ஏன்னா நெட்ஃபிளிக்ஸோட பிக்கெஸ்ட் பட்ஜெட் பிலிம் இந்த மூவி தான். அதுக்கேத்த மாதிரியே எக்கச்சக்க லொகேஷன்ல படத்தோட ஸ்கிரீன் பிளே நகருது. கிட்டத்தட்ட பாதி உலகத்தையே சுத்தி காட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் மூவியோட கேஸ்டும். இப்ப ஹாலிவுட்ல டாப் மோஸ்டா இருக்கிற மூணு ஆக்டர்ஸ் இந்த மூவில இருக்காங்க. ராயன் ஜான்சனோட ஆக்ஷனும் ரயன் ரெனால்ட்ஸோட காமெடியும் சேர்ந்த பக்காவான அவுட்புட் தான் ரெட் நோட்டீஸ். இந்த மூவி தமிழ்ல அவைலபிளா இருக்கு. சோ இந்த மூவியை கண்டிப்பா பாருங்க. வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எபிக் ஃபிலிம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.